ரத்தத்தின் ரத்தமான மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஒரு இரண்டு மூன்று நாட்கள் வந்து செய்தி தொலைக்காட்சிகள், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நியூஸ் பேப்பர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்வாங்கியதின் அடிப்படையில் சில தகவல்களை திரட்டி உங்களுக்கு மிக தெளிவாக விளக்குவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெண்டு நாளாக வந்து இந்த ரைடு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. ரைடு ஒரு விஷயம் வந்து போட்டோம், அது தனியாக ஒரு பார்ட்டில் இருக்கட்டும். இன்னொரு பாட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரெட்ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேனல், ஒரு யூடியூப் சேனல் நினைக்கிறேன், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சமூக வலைதளம்லாம் பார்த்துருப்பேன். குறிப்பாக வந்து பிராமின்ஸ் பீப்புள்ஸ்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாங்க, கருவறைக்குள்ளே நுழைய முடியுமா, அதாவது வந்து உங்கள் சனாதனத்தில் இப்படி இருக்கே அப்படின்னு சில கேள்விகள் வந்து கேட்குறாங்க. அப்படி கேள்வி கேட்கிற பட்சத்தில் அவங்கக்கிட்ட சில பேர் எதிர்கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் எங்கள்கிட்ட கேட்குறீங்களே, நீங்கள் போயிட்டு வந்து இது போயிட்டு வந்து ஒரு சர்ச்சிலையோ இல்லை ஒரு மசூதியிலையோ இல்லை அந்த வேற்று மதத்தை சார்ந்தவர்களும் உங்களுக்கு கேட்க முடியுமா அப்படின்னு சில கேள்விகள் வந்து வைக்கிறாங்க. ஓகே, இப்போது ஐடி ரைடு ஒரு பக்கம், இந்த ரெட்ஃபிக்ஸினுடைய ப்ராப்ளம் ஒரு பக்கம், இது ரெண்டுத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னா, இது ரெண்டுத்துக்கும் தான் சம்மந்தமே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ரெட்ஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், இந்த டைமில் இந்த ரைடு மாதிரியான விஷயங்களை வந்து மூடி மறைக்கிறதுக்கு ஹிந்து மதத்திலிருக்கக்கூடிய சில பல விஷயங்களை வந்து கையில் எடுக்கிறான். சரி, ரைட்டு, கருவறைக்குள்ளே போக முடியுமா அப்படின்னு சில விஷயங்கள்லாம் வந்து கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு வந்து ஒரு பதில் என்ன அப்படின்னா, ஆகம விதிகள் படித்த அத்தனை பேருமே வந்து உள்ளே போவதற்கான அனுமதி உண்டு என்பது நிதர்சனமான உண்மை. ஆனால் இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ஹிந்து மதத்தை டார்கெட் பண்ணி கேட்கக்கூடிய இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஏன் இதே வந்து ஒரு சர்ச்சில் வந்து ஒரு பெண்ணால் வந்து ஏன் வந்து ஒரு மத போதகராக முடியல, ஒரு போப்பாண்டவர் இடத்துக்கு ஏன் ஒரு பெண்ணால் வந்து இன்னமும் வந்து வர முடியல, அடுத்து மற்ற மதங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சுதந்திரத்தன்மை இருக்குதா அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம கேட்கணும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு மனித மாண்பு, அடுத்து பார்த்தீங்கன்னா மனித வள மேம்பாடு சார்ந்த அறிவுள்ள அத்தனை பேருக்குமே தெரியும், ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு சடங்கு சாஸ்திரங்கள் இருக்கின்றன, அதன் அடிப்படையில் தான் அந்த மதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இது வந்து எல்லோருக்குமே வந்து வெளிச்சமான ஒன்று. ரைட்டு, இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைடு, இந்த ஐடி ரைடு விட்டதுனால அங்கே இருக்கக்கூடிய சில முழு பூசணிக்காயை வந்து சோத்தில் மறைக்க முடியாமல் திட்டவாங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்து மதத்து மேலே ஏறி வந்து ஒரு மிகப்பெரிய சவாரி வந்து இங்கே செய்கிறாங்க. சரிங்களா, ஓகே, இது இருக்கட்டும். ஓகே, இப்போ இந்த ஐடி ரைடு மூலமாக இருக்கக்கூடிய பணங்கள் வந்து பலாயிரம் கோடிகள் வந்து சிக்கியிருக்கிறதா வந்து நமக்கு வந்து தெரிய வருது. இப்போ இதில் வந்து இந்த பணங்கள் வந்து யாருக்காக போகுது, எந்த விஷயங்கள் வந்து முன்னெடுக்க வந்து போகுது அப்படின்னு வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஒரு உழைக்கக்கூடிய மக்களுக்கு தன் உடல் உழைப்பின் மூலமாகவும் இல்லை தன் அறிவை வைத்து உழைக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சொற்ப வருமானம் வருகின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு இறை தூதரின் பெயரை சொல்லி சம்பாதித்து இன்றைக்கு உலகளாவிய மிகப்பெரிய தொண்டு நிறுவனங்கள் என்ற பெயரில் பல்லாயிரம் கோடி கணக்கில் வராத பணங்கள் இருக்கிறது என்று சொன்னால், எந்த அளவிற்கு அவர்கள் தன்னுடைய எதிர்கால தொலைநோக்கு திட்டத்தை மிக அழகாக ப்ளூ பிரிண்ட் போட்டு செய்திருப்பார்கள் என்பது அரசியல் அறிவுள்ள மக்களின் புரிதலுக்கு நான் விட்டுவிடுகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இது இன்று ஆரம்பிக்கப்பட்டதில்ல, பதினாறாம் நூற்றாண்டு நம்ம கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போவோமா, பதினாறாம் நூற்றாண்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜேசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த அமைப்பினுடைய நோக்கமே வந்து என்ன என்று சொன்னால், பெரும்பாலும் கல்வி அறிவு இல்லாத, குறிப்பாக பார்த்துருக்க என்று சொன்னால் அரசியல் பொருளாதார அறிவு இல்லாத இடங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து அந்த மக்களை மதம் மாற்றும் அந்த நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு. இந்த அமைப்பு முதன் முதலில் பதினாறாம் நூற்றாண்டில் தொடங்கி கடல் வழியாக இருக்கக்கூடிய சிறிய சிறிய தீவுகள், குறிப்பாக பார்த்தீர்கள்னு சொன்னால் நம்முடைய இந்தியா மாதிரியான நாடுகள், அங்கே இருக்கக்கூடிய படிப்பறிவற்ற மக்களை சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் தீண்டாமல் என்று ஒரு பொய்யான விஷயங்களை கட்டவிழ்த்து விட்டு அதன் மூலமாக குளிர்காய்ந்து பல பேரை வந்து மதம் மாற்றக்கூடிய வேலையைத்தான் இந்த அமைப்பு செய்தது. இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவில் அப்ரஹாம் லிங்கன் அவர்கள் வந்து அங்கே அதிபராக இருந்த பொழுது பார்த்தீங்கன்னா கருப்பின மக்களிடத்திலே வந்து ஒரு விதமான விஷம பிரச்சாரத்தை வந்து இவர்கள் தூண்டினார்கள். அன்றைக்கே அதை அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் கண்டித்தார் என்பது நிதர்சன வரலாற்று உண்மை. இது வந்து இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள், குறிப்பாக வெகுஜன மக்கள் இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ரைடு விட்டதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அதிகப்படியான மகிழ்ச்சி வந்து யார் அப்படின்னா அந்த மதம் சார்ந்த மற்ற சக ஊழியர்களுக்கு தான். ஏன்னா அவர்களுக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய போட்டி, நீயா நானா அப்படிங்கிற மாதிரி. அதிலும் சில நல்லவர்கள் இருக்கிறார்கள், அந்த நல்லவர்கள் மனதை நான் எந்த வகையிலும் நான் புண்படுத்த போவது கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இவருடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து கல்வி நிறுவனங்கள் ப்ளஸ் மருத்துவமனைகள் இந்த ரெண்டுத்தின் அடிப்படையில் தான் வந்து மனிதனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது மூலயமா நான் சீர்திருத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக எத்தனையோ தொண்டு நிறுவனங்கள் வந்து கிறிஸ்தவ அமைப்பு சார்ந்து நல்லது பண்ணுறாங்க, அவர்களை கையெடுத்து கும்பிட்டு வரவேற்கிறோம். ஆனால் சில போலிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அதன் ஒரு பெயரை சொல்லி கொண்டு இங்கே வந்து கால் ஊன்றி வேர் ஊன்றி அந்த மக்களை வந்து மாற்றி இப்போ இருக்கக்கூடிய இரண்டு மூன்று தலைமுறைகளுக்கு வந்து அவர்களுடைய பழைய பாரம்பரிய அடையாளத்தை கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை அப்படி திட்டமிட்டு இவர்கள் அழித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் வெகுஜனமான உண்மை. நீங்கள் வந்து எங்கேயாவது நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருக்கலாம், அதிகமான கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் வந்து இவர்களுடைய பெயர்கள் தான் வந்து நடத்தப்படுகிறது. அப்படி நடத்தப்படுகிறவர்கள் மூலயமாக ஏதோ ஒரு சில நல்லவர்கள் இருக்கிறார்கள் தவிர சில அதுக்கும் பெரும்பாலான வந்து என்ன பண்ணுகிறார்கள்னு சொன்னால் அதன் மீது வந்து ஒரு இந்த உளவியல் ரீதியாக வந்து கட்டமைத்து விடுகிறார்கள். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உண்மை மற்றதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி வந்து அதை ஏற்றுக்கொள்ள கூடிய ஒரு பக்குவத்தில் இல்லாமல் இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ அவங்க 60 வயசு 70 வயசு இருக்கும், அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ரத்தத்துலேயே வந்து ஊறி போயிடுச்சு. அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து நம்மளது மட்டும்தான் சரியானது, மற்றதெல்லாம் வந்து போலியானது பொய்யானது அப்படின்றாங்க. ஆனால் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்கான அந்த ஒரு உளவியல் மனப்பக்கம் வந்து இல்லாமல் போவது வந்து உண்மையில வந்து ஒரு வேதனைக்குரியது. அதை எது நல்லதோ நல்லதின் பக்கம் நிற்க வேண்டும், நடுநிலையின் பக்கம் நிற்க வேண்டும் என்பதால் உலகத்தினுடைய நியதி நீதி எல்லாமே. ஆக தயவு செய்து புதிய வாக்காளர்கள் இளம் பிள்ளைகள் அனைவருக்கும் வந்து உங்களுடைய பொற்பாதங்கள் தொட்டி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து இவற்றையெல்லாம் ஒரு அரசியல் ஆய்வுக்கு மோடி ஐயாவை பற்றி சொல்லவங்க இந்திகாரன், அவனுக்கு தமிழ் தெரியாது, ஊர்லாம் அரசாங்கம் நடத்தலாமான்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லாதீங்க, அது தப்புங்க. ஹிந்தி தெரியட்டாலும் தமிழ்நாட்டு மக்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்குது, எதுக்கு கஷ்டப்படுத்தாங்க, எதுக்காக அழுகிறாங்கங்கிறது அவர் புரிஞ்சுக்கிட்டுதார்ல. அவருக்கு தமிழே தெரியட்டாலும் தமிழில் மனசுக்குள்ளே என்ன இருக்குது, எதுக்காக அழுகிறான், எதுக்காக என்னென்னு பார்த்து பார்த்து செய்தார்லா. அதுக்கப்புறம் அவருக்கு ஹிந்தி தெரியல தமிழ் தெரியலன்னு நம்ம சொல்லக்கூடாது. மக்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டுதார்லா. பாசையே தெரியட்டாலும் மக்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு எது குழந்தைங்களை நம்ம பேசுகிற குழந்தைக்கு பாசை புரியாது, அதுக்காக அம்மா அப்பா தெரியாமல் கிடையாது, அதே மாதிரி அவருக்கு அவர் மக்கள் தெரியாமல் கிடையாது. அந்த குழந்தை எதுக்கு அழுது, எறும்பு கடிச்சு அழுதா இல்லை எதுக்காக அழுதுன்னுட்டு பெத்தவளுக்கும் தெரியும், மக்கள் எதுக்கு அழுகிறாங்கங்கிறது மோடி ஐயாவுக்கும் தெரியும். தமிழே தெரியட்டாலும் அவர் நம்ம இந்திய நாட்டுக்காரர் தானே, வெளிநாட்டுக்காரது கிடையாது, அதை முத புரிஞ்சுக்கிட்டு. ஏன் வெளிநாட்டுக்காரங்களெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட இல்லையா, அவங்களையே ஏற்றுக்கிடும் போது நம்ம நாட்டுக்காரத்தை நம்ம குறைச்சொல்லாதீங்க. அவர் பிடிக்கலங்கிற ஆதங்கத்தில் நீங்கள் பேசுகிறீங்க, தன்னை உணர்ந்து பேசுங்க. தப்பு என்னை திட்டுனா திட்டிக்கிடுங்க.